ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி நம்ம வீட்லேயே பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான திங்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அதோட திங்ஸ் நான் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ அந்த திங்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போனா அதை நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன். வெறும் 5 ப்ராடக்ட்ஸ், அதாவது 5 பொருள், நம்ம வீட்டில் இருக்க 5 பொருள் இருந்தால் போதும் நம்ம இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணிடலாம். இதுக்கு சில்க் த்ரெட் தான் மெயினு. ஸோ இதை மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த பேங்கிள் நம்ம வீட்லேயே அழகாக வந்து கடையில் வாங்குற அவுட்ஃபிட் அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? நான் இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் 50 to 60 டைம்ஸ் வரைக்கும் நான் ரேப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பிளாஸ்டிக் ஒரு மூடி தானே எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கும்போது கார்போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் மூடி தான் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, கார்போர்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க மாதிரி ஏதோ ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. லைக் நீங்கள் எக்ஸாமில் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களே எக்ஸாம் பேட், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா விராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செஞ்சுக்கோங்க. கலர்ஸ்லாம் ஆப்ஷனல் தான். நம்மளோட சேனலில் நிறைய குக்கிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் அண்ட் ஸ்டடிங் வீடியோஸ் இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ அதுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அதோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போகிற கிராஃப்ட் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை போய் பாருங்கள், நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் நேராக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த டைம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அண்ட் ஆல் அப்படிங்கிறதே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அந்த இப்போ நம்ம கம் போட்டு ஒட்டியாச்சு அந்த டிப் ஆஃப் த த்ரெட்டில், அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நம்ம அந்த பேங்கிளோட அந்த த்ரெட்டை வந்து நம்ம ரேப் பண்ணுற டைம். அண்ட் இதுதான் லாஸ்டான ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய சில்க் த்ரெட் பேங்கிள் அழகாக கடையில் வாங்குற மாதிரியே நமக்குலாம் கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது நல்லா அந்த நம்ம டாப் ஆஃப் த இது எக்ஸஸ்லாம் கட் பண்ணிட்டு ஒரு கம் போட்டு பேஸ்ட் பண்ணோம்ல, அது வந்து பேங்கிளோட உள் சைடு இருக்க மாதிரி பார்த்து ஒட்டுக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம நல்லா டைட்டாக விராப் பண்ணிக்கணும். ஸோ அந்த பேங்கிள் ஃபுல்லாக அந்த சில்க் த்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த சில்க் த்ரெட் வந்து தீந்துருச்சு, ஒரு பாதி பேங்கிள் போது தீந்துருச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி நீங்கள் வந்து விராப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் விராப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து மறுபடியும் அந்த டாப் ஆஃப் த இது வந்து நீங்கள் உள்ள அடியில் வச்சு நீங்கள் எப்பயும் போல் சுற்றிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான், நீங்கள் வந்து எக்ஸஸாக சுற்றினா கூட இன்னொரு பேங்கிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் எக்ஸஸாகவே பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி நல்லா டைட்டாக விராப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் விராப் பண்ண விராப் பண்ண அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ளூவையும் இப்படி சேர்த்துட்டே வாங்க. அப்படி பண்ணிட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அது எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம் பேஸ்ட் பண்ணாமல் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் ஆக ஆக அது என்ன ஆகும்னா அந்த த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் அந்த பேங்கில் விட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த கிரிப்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இங்கே க்ளூ ஓட்டுறது. ஸோ க்ளூ ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பர்ஃபெக்டாக ரொம்ப நாளைக்கு அந்த பேங்கிள் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாகவே சுற்றிக்கோங்க.